சரிங்க, இன்னைக்கு தேதிக்கு நம்ம பிசி லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ரேம் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDR4 DDR5 வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா DDR4 தாங்க லேட்டஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கிடையாது, அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்க்கு போனோம்னா அங்கே இருக்க ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா தேதிக்கு GDDR6. ஸோ அப்படி இருக்கும்போது கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற GDDR தான் பெஸ்ட்டாக, அப்படி இல்லைன்னா ரெண்டுக்குமே தான் வித்தியாசம் தான், ரெண்டுமே என்னது இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பார்க்குறோம். நீங்கள் பார்த்துட்டு ரெஃபிரிட்டியை நாங்களும் சொல்லுவாங்க. இங்கே அடுக்கலாம் போகிறோம். சரி ஓகேங்க, முதல்ல இந்த டிடிஆர்னு என்ன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிபியு ஜிபியு ரெண்டுத்துக்குமே எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்க, டிடிஆர் அப்படிங்கிற பையன் டபுள் டேட்டா ரேட்டு, அப்படியே ஜிடிடிஆர் போன அப்படின்னா கிராஃபிக்ஸ் டபுள் டேட்டா ரேட்டு. ஸோ டிடிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பேன் நிறைய அதாவது ரேம் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா குறிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பையன் இந்த ரேம் அப்படிங்கிறது சிபியோடைய ஒரு மெமரி. ஸோ அந்த சிபியூக்கு அந்த அளவுக்கு மெமரி இல்லை அப்படிங்கறனால இந்த ரேம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த சிபியூக்கு தான் மெமரி சமாச்சாரம் அது விஷயம் என்னோம்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு ரேம்லேருந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி இருக்கும் பையன் இந்த ரேம் ஒர்க் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா டிடிஆர் டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிடிஆரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ரேமில் டெக்னாலஜிமே இருந்தாங்க. ஸோ புது டிடிஆர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அதோட லேட்டன்சி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஹீட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் அட்வான்டேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டிடிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிபியூஸ்க்கான டிடிஆர், ஜிடிடிஆர் வந்தோம் அப்படின்னா அது கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்க்கான டிடிஆர். அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி வந்துருக்கும், அது பை விராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிபியூவில் ரேம்னு இருக்குது இல்லையாங்க, இல்லை விராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேமுங்கிறது கிராஃபிக்ஸ் கார்டுக்காக இருக்கிறது, அந்த ரேமுங்கிற நார்மல் ரேமுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூக்காக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியாமல் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிஆர் அப்படிங்கிறது வேற, டிடிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற. ஏன் பார்த்தீங்கன்னா டிடிஆர் அப்படிங்கிறது சிபியூக்கானது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிபிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சிபியூக்கு ஜிபியூக்குள்ள வித்தியாசத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் தான் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிபியூக்கு இருக்கிற மெமரி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டிடிஆர் அப்போ ஏன் வேறு, ஜிபியூக்குன்னு இருக்கிற ஜிடிஆர் பார்த்தீங்கன்னா அது வேறு, ரெண்டும் தனித்தனியாக வேலை பார்க்கும், ரெண்டுமே மெமரி மீடியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல டிடிஆர் இருக்கிறது சிபியூக்கு, ஜிடிஆர் அப்படிங்கிறது உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு கணது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு, அதான் ஒஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, ரெண்டுமே தனித்தனி ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது. ஸோ அதனால் இன்னைக்கு இதுக்கு ஜிடிஆரில் வந்து 6 வரைக்கும் இருக்குது, டிடிஆரில் பார்த்தீங்கன்னா 4லேயே வந்து இருக்கும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியான மீடியம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் பார்க்குது, ஆனால் அந்த வேலை யாருக்கு பார்க்குது அப்படிங்கிறதான் வேற. ஸோ அதாங்க, டிடிஆர் அப்படிங்கிறது சிபியூக்கானது, ஜிடிஆர் அப்படிங்கிற பையன் உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்கானது. கிராஃபிக்ஸ் கார்டு மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுற கேம்ஸாக இருக்கட்டும் அப்படின்னா உங்கள் மானிட்டரில் காமிக்கணும், அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ணி உங்கள் மானிட்டர் காமிக்க வேண்டியதான் அதோடைய வேலை. சிபியோடைய ரேம் வேறு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்துக்கோம். ஸோ உண்மையாக அப்போனா ஜிடிஆர் பெஸ்ட்டு இல்லை டிடிஆர் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாதுங்க, ஏன்னா என்னதான் ரெண்டுமே கான்செப்ட் ஒன்றா இருந்தாலுமே கூட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறையான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் பெஸ்ட்டு, அதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே தனித்தனியாக அந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதாங்க ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வச்சோம். இதுக்கு மேலே என்ன பேசுறது, ஜிடிஆர் பார்த்தீங்கன்னா அது கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரிங் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்டியோட ஏபியூலாம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை ஒரு ஐஜிபி பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்டர் கிராஃபிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏபியூவில் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா மெமரி வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஆக்சுவல் ரேம் உங்களோட டிடிஆர் மெமரி தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மெமரி மாதிரி போட்டு தருவாங்க, அதான் அந்த விராம், அதுக்கு தான் அந்த GDDR6 அந்த மாதிரி ஸ்டாண்டர்லாம் வச்சு பேசுகிறோம். ஸோ அப்படின்னா மொத்தமாக வித்தியாசம்னா அவ்வளோதாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ எடுத்து முடிச்சா போகணும் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல முறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சிபியூ அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா அதோட ரேம் ஸ்டிக் வழியாக எப்படிங்க சொல்ல இன்டராக்ட் ஆகும் அப்படின்னா சிப்செட் இன்டராக்ட் ஆகும். உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டும் சிபியூவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஐ எக்ஸ்பிரஸ் கார்டு வழியாக பார்த்தீங்கன்னா இன்டராக்ட் ஆகும். ஸோ அதனால் DDR4 இருந்துச்சப்பா என்ன GDDR6 இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. அந்த ஜிடிடிஆரும் அப்புறம் டிடிஆருமே நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிடிஆர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரேம் போடுறது வந்து உங்கள் மதர் போர்டில் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. மற்றபடி ரேமுக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் காம்பாக்டபிலிட்டியில் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லைங்க. இந்த வீடியோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஆரும் டிடிஆரும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே செய்கிற வேலை ஒன்று தான், ஆனால் என்ன சொன்ன மாதிரி யாருக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற வேற. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் ரெண்டுமே தனித்தனியாக தாங்க போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இதான் பெஸ்ட்டு, அதான் ஒஸ்ட்டுன்னு இல்லை, ஆனால் ரெண்டுமே என்னென்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிறது வீடியோ தெரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன் தெரியல, சீரியஸ் எனக்கு நம்ம சேனல் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸ்ல பண்ணா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்பிரிட்டி நாங்களும் ஸ்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.